கோயம்புத்தூர்ல ஒரு சூப்பரான பிளேஸ்ல இருக்கும். ஹாலிஸ்டிக் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் சென்டர்ல இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி மெடிக்கல்னு சொல்ல முடியாது, இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் ஒரு சென்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு டிசீஸ் கிடையாது, ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நிறைய பேர் அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ சின்ன குழந்தைங்க முதல்கொண்டு நம்ம ஏதாவது போய் பேசுகிறோம் அப்படின்னா மம்மி நானே டென்ஷனாக இருக்கேன் மம்மி அப்படிங்கிறாங்க. ஸோ த டென்ஷன் இஸ் ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ். ஸோ அந்த டென்ஷன் அடுத்த லெவலுக்கு போகும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு பிஸ்னஸ்லேயோ இல்லை ஒரு ஃபேமிலிலேயோ ஏதோ ஒரு விஷயம் நம்மளுடைய மைண்டில் வந்து நம்ம போட்டு யோசிச்சிட்டே இருப்போம். அது அடுத்த லெவல், அதாவது ஃபஸ்ட்டு லெவல் வந்து யோசனை, செகண்ட் லெவல் வந்து நம்ம அதை ஸ்ட்ரெஸ்ஸாக நம்மளே அதை க்ரியேட் பண்ணிக்கிறது தான். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் போது நம்மக்கிட்ட யாராவது வந்து பேசினாலும் சரி, இல்லை குழந்தைங்களே நம்மக்கிட்ட வந்து பேசும்போது நம்ம அடுத்த செகண்ட் நம்மளுடைய ஓவரால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம யார்கிட்ட காமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க கிட்ட தான் ஒரு கோபமாக வந்து அதை வெளிப்படுத்துறோம். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே நம்மளுடைய பாடியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபேஸில் காமிச்சு கொடுக்கும், ஸ்கின் வந்து அதை எஃபெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஸ்டொமக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேஷஸ் பிம்பிள்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு அதாவது யாருமே எதுவுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கவே முடியாது. ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு காமனான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம வந்து அனுபவிக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நிறைய பேருக்கு ஸ்லீப்னஸ் இருக்கும், அதாவது என்னால் தூங்கவே முடியல, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனாலுமே நான் படுக்க போனேன்னா எனக்கு ஏதோ ஒரு யோசனை என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, என்னால் ஸ்லீப் பண்ண முடியல, நல்லா ஃப்ரீயாக என்னால் தூங்க முடியல. அதாவது நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் சரி, நம்ம மனசில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் சரி, மேக்ஸிமம் 98% கியூர் ஆயிடும். கரெக்ட் தான். ஸோ ஸ்லீப்பிங் இஸ் த ஃபஸ்ட் மெடிசன். எந்த மேம் நம்ம கூட இருக்காங்க, ஹாலிஸ்டிக் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் பற்றி நம்ம கிட்ட சொல்ல போகிறாங்க. ஸோ இவங்களுடைய ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் மெயின்லி விமன்ஸ் பிஸ்னஸ் பண்ணுற விமன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு நான் மெடிசன் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் டோட்டலி அ ஃப்ளவர் மெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஹோமியோபதியும் கிடையாது, இங்கிலீஷ் மெடிசனும் கிடையாது, அண்ட் இது ஹெர்பல் பேஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. ஸோ இது எந்த வகையான ஒரு விஷயத்துலையும் வராது. ஒன்றும் இல்லை, ஒரு அயன் மெடிசன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜிங்கோவிட் சிரப் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அயனுக்கு அயன் கண்டென்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஜிங்கோவிட் பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் பேஸ் பண்ணி, ஃப்ரூட்ஸ்லேருந்து தான் அந்த சிரப்பை வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ஹாலிஸ்டிக் ஹீலிங் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டத்தை வந்து வெளியில் போக்கி நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இது வந்து எனக்கு என்ன அப்போ டிசீஸா, எனக்கு இந்த பிரச்சனையா, நான் மன நோயாளியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாதுங்க. அந்த ஸ்டேஜுக்கு போகாமல் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த வே ஆஃப் மெடிசன் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ், என்ன மாதிரி சிம்டம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், அதுக்கு என்ன மாதிரியான மெடிசன்ஸ் இருக்குது, கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இவங்ககிட்ட மெடிசன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாங்க, என்னென்ன ப்ராப்ளம் இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னுடைய கிட்ஸ் வந்து இப்படியெல்லாம் இருக்காங்க. ஒரு சில கிட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, அது ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்ளமா இருக்கும். அது ஒரு ஃபிலிம்ல கூட வந்திருக்கு, ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க, அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு நம்ம கொடுக்கிறது ஆர்டிசம் பேஸ்ட் குழந்தைங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்ப நிறைய குழந்தைங்களுக்கு நம்ம பாக்குறது என்னன்னா ஒன்னும் ஸ்ட்ரெஸ்ல படிக்கவே முடியல. ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் ஆன்லைன்ல படிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஃபேஸ் பண்றது எனக்கு புரியல, என்னால உட்கார முடியல, மேம் என்ன டீச் பண்ணாங்க என்னால கவனிக்க முடியல, கான்சென்ட்ரேட் நிறைய மிஸ் ஆகுது. அதனால பாத்தீங்கன்னா எனக்கு மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது. ஸோ என்ன படிச்சாலும், ஏன்னா மதரும் அதே தான் சொல்றாங்க, என் குழந்தை எவ்வளவு நேரம் வேணாலும் படிக்கிறான், பட் ஆனா வந்து அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சோடனே காலையில பாத்தீங்கன்னா மறந்துடுறாங்க. ஸோ இப்போ எல்லாம் தூங்கி எந்திரிச்சாச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது, பட் எக்ஸாம் போனோடனே மறந்துடுறான். அவன் அவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறான், எழுதுறான், ஹாப்பியாக போகிறான், பட் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பேப்பரில் ஒன்றுமே இல்லை. வீட்டில் அவ்வளோ மெனக்கெட்டு என்ன கொஸ்டின் இருக்கும் எல்லாமே பண்ணுறாங்க, பட் ஆனால் பேப்பரில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அங்கே போய் எழுதுனா தானே மார்க் கிடைக்கும், வீட்டில் எல்லாமே பண்ணி நல்ல பேர் வாங்கிடுறாங்க. அங்கே போனோடனே என்னடானா எனக்கு தெரியலம்மா பயம், அந்த எக்ஸாம் ஃபியர் நிறைய குழந்தைங்களுக்கு அது பார்க்கும். இந்த மாதிரி இருக்க எல்லாத்துக்குமே தான் நம்ம இதில் வந்து மெடிசன்ஸ் கொடுக்கணும். இப்ப இருக்கிற குழந்தைங்க 16 இயர்ஸ் 13 இயர்ஸ்லயே ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி மெடிசன்ஸ் நீங்க கொடுக்குறீங்க மேம்? இது ஈக்குவல் டு ய மெடிசனா இல்லை லைக் ஃபுட் மாதிரியே நம்ம வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமா இல்லை என்ன? வந்து பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் இங்கிலாந்துல இருக்க ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மலர்கள் அதோட பட்ஸ் அதை வச்சு தான் நம்ம இது ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இதை கண்டுபிடிச்சது யாரு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் பேச் அப்படிங்கிறவர். ஸோ அவரோட நேம்லேருந்து வந்து இதை கொடுத்துட்ருக்காங்க, பேச் ரெமெடின்னு சொல்லுவாங்க.
அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் டாக்டர், ஒரு எம்பிபிஎஸ் அதாவது 10 இயர்ஸ், நான் வந்து 100 இயர்ஸ் முன்னாடி பேசிட்டு இருக்கேன். அப்பவே பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ப்ராப்பரா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல லண்டன்ல இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் டவுட் வரும். இப்போ ஒரு பேஷண்ட் வராங்கன்னா ஜஸ்ட் வந்தமா மருந்து கொடுத்தமா அந்த மாதிரி போக மாட்டாரு. ஏன் வருது, என்ன ரீசன், எதனால, நீங்க என்ன ஃபுட் சாப்பிட்டீங்க, இப்ப நிறைய பேர் அதை கேட்கறாங்க நமக்கு தெரியுது. ஆனா நீங்க ஹோமியோ டாக்டர் கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க, ஏன்னா சிம்டம்ஸ் பேஸ்ட் தான் மருந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் அப்பவே அந்த ப்ராக்டிஸ் தான், அவர் எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும் இதெல்லாமே கேட்பாரு, என்ன எதனால வந்துச்சு, எவ்வளோ நாளா இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வலி தான் சொல்லுவாங்க, எனக்கு தலைவலி, கால் வலி, முட்டி வலி இதுதான் சொல்லுவாங்களே கண்டி, எனக்கு எதனால அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு யாராலுமே கேட்க. இப்போ எங்களுக்கே கால் இருந்தாலும் எனக்கு மேம் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் எடுத்தோன்னே அதான் சொல்லுவாங்க. ஏன் தூங்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா தான் அவங்க பேசுவாங்க, இந்த ப்ராப்ளம்னால எனக்கு இதுவாச்சு, என் ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லை, அதை நினச்சிட்டே இருந்தேன், அவரை நான் கேர் பண்ணிகிட்டே இருந்தேன், அதனால எனக்கு 1 மந்த்தாக தூங்கல. ஸோ அதனால என்னாச்சுன்னா எனக்கு அவர் எப்போ இருமனாலும் அந்த தாட் எனக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பயத்தில் என்ன பண்ணி தூக்கம் போயிடும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதுதான் ப்ராப்ளம் தெரியாது. ஆனால் நான் சொல்லும்போது எனக்கு தலைவலி இருக்கு மேம், கால் வலி இருக்கு மேம், தூக்கம் வரல, அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம அவங்ககிட்ட பேசி பேசி தான் நம்ம கொண்டு வருவோம். ஸோ அதே மாதிரி அவர் பண்ணும்போது அதே மாதிரி அங்கே அப்போவே வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ரெஸ்ட் இருப்பாங்களே அவங்ககிட்டலாம் போய் அவர் விசாரிப்பார். ஸோ இது வந்து எப்போ ஆரம்பிச்சது, இந்த ஐடியா இருக்கு அப்படின்னு கேட்பா, அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து போர் போனால், ஏன்னா அப்போலாம் அந்த போர் போகிறது, ட்ரேட் போகிறது எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ பிரிஞ்சிருப்பாங்க, ஹஸ்பண்டை பிரிஞ்சிருக்கிறது, பசங்களை பிரிஞ்சிருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவருக்கு ஒரு ஓகே இவங்களோட ஃபீலிங்ஸ் தான் மெயின் இதுக்கு காரணம் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணி தான். ஏன்னா இங்கிலீஷ் மருந்தில் கண்டிப்பாக ஃபீலிங்ஸுக்கு வந்து மருந்து கிடையாது. அப்போ இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதை வந்து அவருக்கு அப்போவே இருந்துச்சு. ஸோ அது வந்து இது பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் ஹோமியோவில் போய் பார்த்தாரு. ஏன்னா ஹோமியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் இது தான், நேச்சுரல் அந்த மாதிரி தான். ஸோ அப்படி போகும்போதும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, பட் அதில் தௌசண்ட்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு நார்மலான ஒரு பர்சன் போய் எடுத்துக்க முடியுமான்னு முடியாது. ஸோ அதுக்கான ஒரு ப்ராக்டிஷனர் கிட்ட போயிட்டு நீங்கள் போய் பார்த்து தான் வாங்கணும். ஸோ அப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு செட் ஆகலை. சரி, எல்லாருக்குமே ஈஸியாக நம்ம வந்து ஒரு விஷயம் கொடுக்கணும், அது என்னன்னா கம்மியாகவும் இருக்கணும், யாருனாலும் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா நானே கிளியர் பண்ணிடுவேன். இப்போ நான் டென்ஷனாக இருக்குன்னா ஏன் டென்ஷனாக இருக்கு, அதோட ரூட் என்ன, இந்த ஃப்ளார் மெடிசன் எல்லாமே உங்களோட ரூட் காஸ் என்னங்கிறத ஃபைண்ட் பண்ணி நம்ம அதை தான் ட்ரீட் பண்ணுறேன். ஸோ அதை பண்ணும்போது எனக்கு அந்த ப்ராப்ளம் ஃபியூச்சரில் வரவே வராது. ஸோ இதனால தான் நான் கோவப்படுறேன். என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா கோவம், நான் ஏன் கோவப்படுறேங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நான் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அந்த கோவம் வரும்போது ஓகே இது பண்ணால் எனக்கு இந்த ப்ராப்ளம் ஆகும், அப்போ நான் அதை பண்ணாமல் இருக்கிறது என்ன பண்ண, ஓகே நான் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன், இல்லை வந்து அந்த இடத்த விட்டு நான் மூவ் ஆன் பண்ணிக்கிறேன், அது பண்ண மாட்டோம். இது தெரியாமல் என்ன பண்ணுவோம்னா ரொம்ப கத்துவோம், சண்டை போடுவோம், அடிப்போம், அழுவோம், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதை நான் பண்ணால் எனக்கு தலைவலிக்கும், நான் உங்க கூட சண்டை போடுறேன் தலைவலிக்குது, நான் அழுறேன் எனக்கு தலைவலிக்கும், நான் ஏன் இதை பண்ணணும், அந்த ப்ராப்ளம் சரி கொஞ்ச நேரம் விட்டால் சரியாக போயிடும். ஸோ அந்த புரிதல் வந்து வர ஆரம்பிச்சிடும் நமக்கு. சிலவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வாழ்க்கையில் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்காங்க இல்லையா, அவங்க வரைக்கும் நம்ம கொடுத்து இதை டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா லேட்டஸ்ட்டாக என்னோட ஆன்ட்டியோட அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க வந்து இம்பேஷன் கேரக்டர்னு சொல்லுவாங்க, அதாவது அவங்களுக்கு உடம்பே முடியலனாலும் 80+ பட் பார்த்தீங்கன்னா மழை வந்துருந்தா அவங்க வெளியில் போகிறது, நடக்கிறது, கீழே விழுறது, அவங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும். இவங்க சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்கப்பா, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இம்பேஷன் ஒரு ரெமெடி கொடுத்தோம். அப்போ என்ன பண்ணால் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாங்க, சரி எனக்கு விழுந்துருவேன் தண்ணியில் போய் அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு அவங்க பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுக்கு மேலே அவங்களை நம்ம புரிய வச்சு ஒன்றும் பண்ண போகிறது, பட் அமைதியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களோட லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக இருந்துச்சு, அதாவது அவங்களே ஃபீல் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸ் அப்படிங்கிற சிரப்லாம் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க, அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி டேப்லெட்ஸ். ஸோ ஆக்சுவலி இது வந்து டேப்லெட்ஸ் மாதிரி இருக்காது, இட்ஸ் லுக்ஸ் லைக் என்ன சொல்கிறது ஒரு இந்த மாதிரி குட்டி குட்டி இந்த மீன் உணவுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஜவ்வரிசி மாதிரி இப்படி தான் வந்து இவங்களுடைய மெடிசன் இருக்குது. ஸோ இது இதனால டயட் ஏதாவது நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குமா? இல்லை மேம், இது எதுவுமே கிடையாது, இது நம்ம உடம்புக்கே கொடுக்கல. நம்ம உடம்புக்கு கொடுத்தா தான் நம்ம முன்னாடி சாப்பிடணுமா இல்லை பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கும். இது நான் வந்து இப்போ நான் கோவமாக இருக்கேன்,
இல்லை நான் வந்து ரொம்ப அழுக போ எனக்கு வந்து அப்படியே நான் அழற ஸ்டேஜில் இருக்கேன் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலன்னா இதை நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவரில் அந்த வந்து உங்களுக்கு அந்த ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் தெரியுது லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருந்தாலும் ப்ராப்ளம் வருது வேலைக்கு போனாலும் வருது அண்ட் மற்றவங்களாலையும் நிறைய இஷ்யூஸ் வருது ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது ஏன் ஒரு குழந்தை இவ்வளோ துடுத்துருன்னு இருக்காங்க ஏன் இந்த லேடி எப்போ பார்த்தாலும் இவ்வளோ கோபமாகவே இருப்பாங்க ஏன் ஒருத்தவங்க வந்து இவ்வளோ குறை சொல்லிகிட்டே இருக்காங்க மாமியார் ஆகிட்டாலே குறை சொல்லுவாங்க அப்படின்னு நமக்கு தோணும் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் நம்ம படிப்போம் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த 38 ரெமிடிஸ் இதில் இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக குரூப் வைஸில் கொடுத்துருப்பாரு ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடி இருந்தாலும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கேரக்டர்ஸாக அவர் கொடுத்துருப்பார் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பயம் அந்த மாதிரி இருக்கவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் ஒருத்தவங்க குரூப்பில் வர சொன்னீங்களா வரமாட்டாங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க என்ன தனியாக விடுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர்ஸ் இருப்பாங்க ஒரு சிலவங்க நீங்கள் என்ன நல்லது என்ன சொல்ல இருக்கிற பெஸ்ட்டே கொடுத்தாலும் அதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்மால் திங்கை வச்சு உங்களை வந்து அவ்வளோ பெருசாக பிளேம் பண்ணுவாங்க ஸோ பிளேமிங் டெண்டன்சி அந்த மாதிரி செல்ஃபிஷ் ஸோ அந்த மாதிரி நம்மளை வந்து 7 வரை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டராக கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் ரொம்ப கேர் பண்ணுறவங்க மற்றவங்களுக்காக கேர் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வந்துருக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரே கொடுத்துட்டார் நீங்கள் இந்த 7 வகையான மனிதர்களில் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் ஸோ இதில் நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப கேர் பண்ணுறியா அதுக்கு ஒரு அளவு வச்சுக்கோ ஸோ அதுக்கு மேலே போகும்போது நீ ஏன் உங்களை டேக் கேர் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் இருந்தால் தான் உங்களை டேக் கேர் பண்ண முடியும் நீங்கள் இல்லைன்னு போது டேக் கேர் பண்ணிக்க முடியாது ஸோ ஃபஸ்ட்டு நீ உங்கள் ஒன்றை பாருங்க நீ ஒரு 10 ரெஸ்ட் எடுத்து ஸோ ஆக்சுவலி இவங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரே ரெமிடி நம்மளுடைய ஃபீலிங்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தாங்க அது கோபமாக இருக்கட்டும் சிரிப்பாக இருக்கட்டும் இல்லை கஷ்டமாக இருக்கட்டும் சோகமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம எதுக்காக இப்போ நான் சிரிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல நான் அழுகுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் நான் ஒரு சில பேர் ரொம்ப சோகமாக இருப்பாங்க ஏன் சேடாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் அவங்க எதுவுமே இல்லைனா என்ன காரணமே தெரியல ஆனால் அவங்க மைண்டில் ஒரு யோசனை போயிட்டு இருந்திருக்கும் அந்த யோசனை தான் வந்து அந்த காரணத்து அந்த சோகத்துக்கான காரணமாக இருக்கும் ஸோ அந்த யோசனை எதனால் வருது யாரை பற்றின கஷ்டம் எதனால் அந்த ப்ராப்ளமை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அதை தேடி கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனைக்கு நம்ம மெடிசன் கொடுத்து இன்னொரு வாட்டி அந்த பிரச்சனை நம்மளை வந்து எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிற அளவுக்கு இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு என்ன மாதிரி சார்ஜஸ் நீங்கள் பண்ணுறீங்க மேம் லைக் ஆன்லைன்லேயே நம்ம இதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா எஸ் மேம் இப்போ நம்ம மேக்ஸிமம் கவுன்சிலிங் மாதிரி கவுன்சிலிங் தான் இப்போ ஃபஸ்ட்டு கொடுக்கணும் ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே இப்போ தலைவலியோ கால் வலியோ சொல்லுமோ நம்ம கொடுக்க முடியாது ஸோ அவங்களோட ஒரு ஏன்னா அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது ஸோ அவங்களோட வந்து கொஞ்சம் நேரம் பேசும்போது தான் நமக்கே தெரியும் ஸோ ஒரு கவுன்சிலிங் வரும்போது ஒரு நமக்கு 20-30 minutes ஆகும் ஸோ ப்ராப்பராக அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு எதனால் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு எவ்வளோ நாளாக இருக்குது இதில் வந்து ஒரு சிலவங்களுக்கு ஒரு 1 week தான் இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு 1 year இருக்கலாம் ஒரு சிலவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கும் அதை வந்து அவங்க எதுவும் பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ இப்போ அது பெருசாக வரும்போது அது வந்து ஃபிசிக்கலாக வரும்போது தான் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுறோம் அது மென்டல் வைஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தானே பார்த்துக்கலாம் டிப்ரெஷன் தானே சரியாக போயிடும் இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நிறைய பேர் எடுக்கிறாங்க ஸோ ஒன்ஸ் அது அவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்கலாம்ல வாயை திறந்து பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சொல்லவே இல்லை சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுட்டா யார்கிட்ட போய் சொல்லுவாங்க இப்போ நம்ம ஏதாவது ப்ராப்ளம்னா ஒரு ஆளை போய் தேடி பேசி நம்ம வந்து அதுக்கு ஒரு மருந்து தேடிக்க வேண்டியிருக்கு இல்லைனா இதை போய் வெளியில் சொன்னால் இதுக்கு ஒரு மருந்து சாப்பிட்றேன்னா அவங்கள பற்றி தப்பாக நினச்சிக்குவாங்க ஓ இந்த பிள்ளைக்கு ஏதோ ப்ராப்ளம் போல மருந்து சாப்பிட்றோம் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நமக்கு ஒரு ப்ராப்ளமாக ஃபஸ்ட்டு நம்மளே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்மளே கூட எடுத்துக்கலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு என்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்களே கூட வெளியில் ஹோமியோ ஷாப்ஸ் இருக்கும் ஸோ நம்ம கொஞ்ச நேரம் பேசி நான் ஒன்று நம்மக்கிட்டே மருந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னும் போது நாங்கள் நேம்ஸ் கொடுத்துருவோம் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க ஷாப்ஸில் போய் வாங்கிக்கலாம்